ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஷோலினோட பிளான் சக்ஸஸ் ஆனதுனால அவங்க ப்ரீதா கிட்டே போய் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஷோலின் ப்ரீதாவை பார்க்க ஜெயிலுக்கு வருவாங்க ப்ரீதா கோவமாக நீ ஏன் வந்த இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஷோலின் இல்லைன்னா நான் கூட பேசுறதுக்கு கேக் வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிவிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஷோலின் வீட்டு விட்டு போனது ராக்கி ஆண்டி அண்ட் கரீனா ரெக்வெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது மகேஷ் அங்கிள் ஹெல்த் கண்டிஷன் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க ப்ரீதா கிட்டே அண்ட் இப்போ அந்த வீட்டில் எல்லோரும் உன்னவ இருக்கிறாங்க ஏமெல்லாம் எல்லாரும் உயிர் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க உன்னோடது முடிஞ்சிருந்தா கிளம்பு அப்படின்னு ப்ரீதா சொல்லுவாங்க ஷோலின் இன்னும் ஒரு நியூஸ் இருக்குது நீ நாளைக்கு இந்த சின்ன ஜெயிலருந்து பெரிய ஜெயிலுக்கு போக போகிற நாளைக்கு கோர்ட்டில் நீ குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுவேன்னு சொல்லி கிளம்பிட்டு அதுக்குள்ளே ப்ரீதா ஸ்டாப் பண்ணி என்னோடய குட் நியூஸும் கேட்டுட்டு போ கரண என்ன மீட் பண்ண வந்திருந்தா அவள் என்ன இங்கேருந்து க்ளீன் சிட்டில் வெளியே கூட்டிகிட்டு வர அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஷோலின் நீ கரணை நம்புறியா அவள் உன் நம்பிக்கையாக உடைக்க போகிறா ஏன்னா நீ அவனோட வரங்கால பொண்டாட்டியாக கொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீதாவுக்கு கோ வந்து வாட் ஷட்டப் கிளம்புன்னு கற்றுவாங்க கரண்னை நம்ப வச்சுருக்கிறது இதெல்லாம் அவள் பண்ணுற ஒரு ட்ராமா நீ ஜெயிலுக்கு போனதும் கரண் அண்ட் மாஹிரா கோவிலில் ஸ்பெஷல் பூஜை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பிரீத்தா ஷோலினா விடுவாங்க நீ எப்பவும் கேட்குற மாதிரி என்னோடய வயிற்றில் இருக்கிற பேபிக்கு அப்போ யாருன்னு கேட்க மாட்டியான்னு ஷேர்லின்னு கேட்பாங்க இதெல்லாம் மாஹிரா கேட்டுட்ருப்பாங்க ப்ரீத்தா யாருன்னு கேட்பாங்க சொல்கிற கேளு ரிஷபும் இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம் ஆனால் இப்போ தான் பர்த்டே பார்ட்டிக்கு கேக் வாங்கிட்டு வர போகணும் அப்படின்னு போயிடுவாங்க எல்லோரும் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க கிருத்திகா சமீர் கிட்டே இந்த ஷேர்லின் நல்லவ கிடையாது இருந்தாலும் நம்ம எதுவுமே சொல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரமோனா ஷேர்லினா பார்த்து உனக்கு ரொம்ப நல்லா மருமகள் கிடைச்சிருக்கா அப்படின்னு ராக்கி ஆண்டி கிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு போலீஸ் ஆண்டிக்கு ஒரு லாயர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த லாயரும் போலீஸும் ஷேர்லின் சைடுன்னு தான் தெரியுது இந்த லாயர் விஷயத்தான் ஷேர்லின் மாஹிரா கிட்ட சொல்லுவாங்க கரண் அண்ட் ரிஷப் பிரீத்தாவை காப்பாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு யோசிப்பாங்க ரிஷப் வந்து மாஹிரை கூட பேசி இந்த கேஸ் வாபஸ் எடுக்க சொல்லணும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கரண் என்ன வேணாலும் நடக்கட்டும் பிரீத்தாவுக்கு பனிஷ்மெண்ட் ஆகக்கூடாது அவள் எவ்வளோ இன்னோசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நானே மாஹிரா கூட பேசுவேன் அவள் கண்டிப்பாக என் பேச்சை கேட்பான்னு சொல்லிட்டு போவாங்க சர்லாண்ட்டி கொங்கும்பாக்கிய ஹாலோட பேப்பர்ஸை அடமானமாக வச்சுட்டு லாயர்ஸ் ஃபீஸுக்கு காஸ் வாங்குவாங்க ஸ்ருதி ரொம்ப சோகமாக ஆடுவாங்க ஜான்கே ஆண்டியும் சோகமாகவாங்க அண்ட் கரண் எல்லாம் சரி பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க பட் ஆண்டி எனக்கு அது தெரிலாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் என் பொண்ணை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லுவாங்க கரெண்ட் மாஹிராக்கிட்ட நீ ப்ரீத்தாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கேஸாக வாபஸ் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க பட் மாஹிரா அவள் என்னை கொள்ள ட்ரை பண்ணால் ஏன்னா அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலாம் அவள் என்னை வெறுக்கிறான் ஆனால் நான் இதெல்லாம் தாங்கிக்கிறேன் ஏன்னா நான் அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வளரிட்ருப்பாங்க அண்ட் அவள் ஜெயிலில் இருந்து வெளியாக வந்து மறுபடியும் என்னை கொல்ல ட்ரை பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அதுக்கு கரண் பிரீதா அப்படி பண்ண மாட்டா என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க மாஹிரா கரண் நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குது இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷப் நீ டேடுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு ஷோலினுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க நான் இங்கே வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு ஷோலின் கேட்பாங்க அப்படிலாம் எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ரிஷப் சொல்லுவாங்க என் கூட காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு ஷோலின் கேட்பாங்க வேணான் ரிஷப் சொல்லுவாங்க பட் ஷோலின் ப்ளீஸ் பண்ணி கேட்டதும் ஓகேன்னு சொல்லுவாங்க ஷோலின் இந்த வீட்டில் இப்போ எல்லோரும் ஏன் பேச்சு தான் கேட்குறாங்கன்னு செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க மாஹிரா வந்து கிட்டே நான் ப்ரீத்தாவாக வெறுக்கிறேன்னு உனக்கு தோணுதான்னு கேட்பாங்க அதுக்கு கரண் இல்லை மாஹிரா எனக்கு நீ பிரீத்தாவாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க அதுவாக ஷோலின் தான் க்ரியேட் பண்ணியிருக்கான்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க மாஹிரா ஷியோலின்னு எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கலாம் பிரீத்தா என்னை ட்ரக்குக்கு முன்னாடி தள்ளிவிட்டா ஹாஸ்பிட்டலில் கொல்ல பார்த்தான்னு சொல்லுவாங்க கரண் கண்டிப்பாக இல்லை உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்பாங்க என்னை விட அதிகமாக இருக்குதுன்னு மாஹிரா சொல்லுவாங்க அப்போது கேளு நான் சொல்கிறேன் ப்ரீதா அப்படியே ஒன்றும் பண்ண மாட்டான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க மாஹிரா இல்லை கரண் எனக்கு பயம் பிரீத்தா வெளியே வந்தால் நீ கல்யாணத்தில் இருந்து பேக் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க அப்போ கரெக்டாக ஷேர்லின் வந்து டோர் சைடில் நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுகிட்டு கரண் ஐ ஆம் சாரி நான் ப்ரீதாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு மாஹிரா சொல்லுவாங்க ஸோ கரண் அங்கேருந்து கிளம்பும் போது மாஹிரா பட் கரண் நான் உன்னை நம்புவேன் ஆனால் எனக்கு பயம் அவள் ஒன்றா மேனிப்புலேட் பண்ணிவிடுவான்னு சொல்லுவாங்க கரண் மனசுலையே நான் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு ப்ரீதாவை ஜெயிலில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வரணும் இல்லைனா அவள் பண்ணாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிப்பான்னு நினைப்பாங்க அண்ட் மாஹிராவோட எமோஷ்னல் ட்ராமா பார்த்து லெட்ஸ் மேக் அ டீல் நாளைக்கு கோர்ட்டில் நீ ப்ரீதாவா இன்னோசன்ட் அப்படின்னு சொன்னால் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர்லின் மாஹிரா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு நினைப்பாங்க பட் மாஹிரா ஓகே நான் கோர்ட்டில் இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க கரண்ட் தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க ஷேர்லினுக்கு கோ வந்து போய் மாஹிரா கன்னத்தில் அடித்து ஹவு டேர் யூ நீ என்னோடய பிளான் ஃபுல் ஃப்ளாப் அவுட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க மாஹிரா அப் ஷேர்லின் அப்படின்னு கற்றுவாங்க பட் ஷேர்லின் நீ என் கூட டபுள் கேம் விளையாடுறியான்னு நிறையா கேட்பாங்க அப்புறம் மாஹிரா ஷேர்லின் காம்டம் இந்த தண்ணி குடி நான் உன்ன மாதிரி கிடையாது நீ ரெண்டு தப்பு பண்ணியிருக்க இப்போது ஒன்று ரொம்ப சீக்கிரம் ஓவராக ரியாக்ட் பண்ண இன்னொன்று நீ என் மேலே கை வச்ச நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய ஆர்கூமெண்ட்ஸ் நடக்கும் அண்ட் லாஸ்டில் நீ என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறியோ அதெல்லாம் நீயாவே பண்ணலை நான் உன் கையில் பண்ண வச்சுட்ருக்கேன் அப்படின்னு மாஹிர சொல்லுவாங்க எனக்கு கரண் பற்றி நல்லாவே தெரியும் அவள் பிரீத்தாக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அதான் நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணேன் ஸோ இப்போ வர கரனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க கரண் ப்ரீதா பற்றியே நினச்சிட்டு வந்து படுப்பாங்க பில்லோவாக ப்ரீத்தான்னு ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க ப்ரீதா ஷேர்லின்னு சொன்னதெல்லாம் கேட்டு கரண் உண்மையாக மாஹிராவை கல்யாணம் பண்ணுறான்னா அவ ஆனால் நான் அவனோட கண்ணில் வேற பார்த்தனேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்ததாக உண்மையாக மாஹிரா பிரீதாவுக்கு ஃபேவராக தான் பேச போகிறாங்களா இல்லை அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிளான் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் எஃபியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க இஃப் இன்கேஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுலேயும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்